அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கைரூன் கிச்சனில் டபுள் காம் மிட்டா ஸ்வீட் செய்து காணிக்க போகிறேன். அதுக்கு மில்க் ப்ரெட் எடுத்துக்கலாம். மில்க் ப்ரெட் எடுத்து ஓரமாக இருக்கிற ப்ரௌன் கலர், சைடில் இருக்கிற ப்ரௌன் கலர் கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணி நாலு பீஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாலு பீஸாக வரும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 15 முந்திரி, 15 கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த கிஸ்மிஸையும் முந்திரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி கிஸ்மிஸ் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் கூடுதலாக ஆயில் விட்டு பிரெட் துண்டுகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பேன் எடுத்து பால், 300 ml பால் எடுத்துருக்கிறேன். அந்த பால் நல்லா கொதி வந்தோன்னா ஒரு பிஞ்ச் அளவு குங்குமம், 50 g சர்க்கரை போட்டு நல்லா கொதித்து சுண்டணும். 100-150 ml ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண பிரெட் துண்டுகளை எடுத்து போட்டு அதை 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடலாம். அதுக்கப்புறம் லிட் எடுத்துட்டு கோவா, 50 g கோவா தூவி முந்திரி கிஸ்மிஸையும் போட்டு மறுபடியும் லிட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுறலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டு எடுத்துகிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். அப்போ லிட்டு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.